தியானத்தில் இருக்கும்போது ஒரு விதமான மயக்க நிலை ஏற்படுது. என்ன ஒரு மாதிரி போதையா இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. தீசா அகத்தீசா என்ன கைவிட்டுறாதப்பா, அவ்வளோ சித்துக்கள் கைவரப்பட்டவரே அகத்தீசா என்ன கைவிட்டுறாதப்பா, அகத்தீசா என்ன கைவிட்டுற, அவர் பாடங்கள் பூரா அப்படித்தான் இருக்கும். அகத்தீசா 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 அகத்தீசானே சொல்லுவார். தவத்தில் இருக்கும்போது முத்திரை வைத்து பயிற்சி, பரம்பொருள் யோகம் பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த முத்திரை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். பயிற்சி எப்படி பண்ணணும், அந்த நிலைக்கு போகும்போது அப்படியே ஒரு கான்சியஸ் ஸ்டேட்ல இருந்து அப்படியே ஒரு நிலைக்கு கொண்டு போகும். அந்த அந்த ஸ்டேட்ல எல்லாமே சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் ஆகும். வணக்கம். ஆன்லைன் ஃப்ராடை பத்தி தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்ப சமீப காலத்தில் சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு பயங்கரமான மோசடி, ஆன்லைன் மோசடியோடு நடந்துட்டு இருக்குது. ஆன்லைனில் உங்களுக்கு லோன் வாங்குறதுக்காக லோன் ஆப் நிறைய வந்தாச்சு. அந்த லோன் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு லோன் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அப்ளை பண்ண சொல்லும்போது உங்களுடைய ஒரு ஃபோட்டோ கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டில் ஒரு நாலஞ்சு பேரை சொல்லுங்கள், அவங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு உங்களுக்கு லோன் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஒரு 3000 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய் உங்களுக்கு லோனும் கொடுத்துருவாங்க. இப்போது நீங்கள் அனுப்பிச்ச ஃபோட்டோவை மார்க் பண்ணி அதை வந்து ஆபாசமாக சித்தரித்து உங்களுக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு 10000 ரூபாய் பணம் கொடுத்துருங்க, இல்லாட்டி இந்த ஃபோட்டோ நாங்கள் உங்கள் கான்டாக்டில் இருக்கிற எல்லாருக்குமே அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு உங்களை பயமுறுத்தி ஒரு 10000 வாங்குவாங்க, அப்புறம் 50000 வாங்குவாங்க, 1 லட்சம் வாங்குவாங்க. அப்படி உங்களுக்கு நிம்மதி போயிடும். இந்த ஃபோட்டோவை மற்றவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வந்துடும். அது உண்மை இல்லை அப்படின்னாலும் மற்றவங்க நம்ப மாட்டாங்க. இப்படி ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலையில் உங்களை சிக்க வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணி நிறைய பணம் வாங்குற ஒரு நிகழ்ச்சி சில நிகழ்ச்சி நடந்திருக்குது. நமது காவல்துறை அவர்களை கைது செய்யறதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆப் எல்லாம் முடக்கிறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனால் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆப் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் இன்னிலேருந்து ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை செய்தியை சொல்கிறோம். யூ வால்ட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது, மேசன் ருப்பின்னு ஒன்று இருக்குது, லாரி லோன் அப்படின்னு ஒன்று இருக்குது, பிங்கோ லோன் ஒன்று இருக்குது, சிசி லோன், சிட்டி கேஷ் அப்படிங்கிற இந்த ஆப்புகள் மோசடியான ஆப்புகள். இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிடாதீங்க. ஒருவேளை பண்ணிட்டீங்கன்னா கூட அதை உடனே டிலீட் பண்ணிடுங்க, பாதுகாப்பாக இருங்க. இது தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஒரு வேண்டுகோள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தியானத்தில் இருக்கும்போது ஒரு விதமான மயக்க நிலை ஏற்படுது. என்ன ஒரு மாதிரி போதையா இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நல்ல நிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கவலைப்படாதீங்க, வருத்தப்படாது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் அப்படி ஒரு மென்டல் ஸ்டேட் நீங்கள் அச்சீவ் பண்ணது கிடையாது. இன்ஃபேக்ட் போகிறீங்க, அந்த நிலைக்கு போகிறீங்க, பட் தூக்கத்துக்கு படாருன்னு போயிடுறதுனால அது உங்களால் கான்சியஸ்னஸாக விட்னஸ் பண்ணக்கூடிய ஆற்றலை இழந்துடுறீங்க. நீங்கள் அதை கவனிக்கக்கூடிய தன்மை இழந்துடுறீங்க. தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடைப்பட்ட நிலை ஆல்ஃபா ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டேட் தான் ஒரு மாதிரி போதையான நிலை. இதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா பத்ரகிரியார், ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டு அறுத்து தூங்காமல் தூங்கி, வார்த்தையை கவனிக்கணும், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதெக்காலம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஆங்காரம் அடங்கி ஐம்புலன் ஒன்றும் இல்லாமல் போய் இறைவனையே சரணாகதி அடைஞ்சு தூங்காமல் தூங்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் இருக்குப்பா, அதுதான் இருக்கிறதுலே பேரான அந்த நிலை அப்படிங்கிறார். அந்த மயக்க நிலை என்பது விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலை. அது ரொம்ப மைனூட்டாக இருக்கும். நீங்கள் உச்சகட்ட தவத்துக்கு போகும்போது தான் அதை கரெக்டாக விட்னஸ் பண்ண முடியும். அது வார்த்தையெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது, அதனால வார்த்தையெல்லாம் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த மயக்க நிலை என்பது ஒரு விதமான இறை நிலை. அது சூன்ய நிலைக்கு முற்பட்ட நிலை. சூன்ய நிலை கிடையாது, சூன்ய நிலைக்கு முற்பட்ட நிலை. ஒரு மாதிரி அரைக்கண் விழிப்பு நிலைன்னு சொல்லுவாங்க. அப்படியே கண் ஒரு மாதிரி இப்படி அரைக்கண்ணுக்கு போயிடும், அப்படியே போதையாகவே இருக்கும், கண் ரெட்டாக இருக்கும், கண் அப்படியே தண்ணி வர மாதிரி இருக்கும். ஆனால் தண்ணி வராது, கீழே வந்து கண்ணீர் சொட்டி கீழே போகாது. அப்படியே கண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி, அது எப்படி சொல்கிறது, கண் கலங்கிய நிலையில் இருக்கும். குணங்குடி மஸ்தான் பாயின்னு ஒருத்தர் இருக்கிறார், இருந்தார். அகத்தியரை வந்து முதல்ல அவர் வந்து இஸ்லாம் மார்க்கத்திலிருந்து, அதுக்கப்புறம் அகத்தியர் மேலே கொண்ட ஈர்ப்பின் காரணமாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாகிபு அப்படிம்பாங்க அவர் பேரை. அகத்திய பெருமான அகத்தீசா அகத்தீசா என்னை கைவிட்டுறாதப்பா, அவ்வளோ சித்துக்கள் கைவரப்பெற்றவரே அகத்தீசா என்னை கைவிட்டுறாதப்பா, அகத்தீசா என்னை கைவிட்டுற, அவர் பாடங்கள் பூரா அப்படித்தான் இருக்கும். அகத்தீசா 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 அகத்தீசானே சொல்லுவார். அவருக்கு ஏன் மஸ்தான் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா, மஸ்த் அப்படின்னா போதைன்னு அர்த்தம். அவருக்கு ஏன் அப்படி போதைன்னு பேர் வச்சாங்கன்னா, அவர் அந்த அந்த போதை யோக போதையிலேயே இருப்பார். அவர் கண் எப்பயுமே அந்த ஒரு போதை நிலையிலேயே தான் இருக்கு. அதுக்காக என்ன அவர் சரக்கு அடிச்சிருக்கிறாரு, இல்லை அவர் வந்து கஞ்சாவை பயன்படுத்துறாருன்னு அர்த்தமா, அப்படி கிடையாது. குணங்குடி மஸ்தான் சாகிப்போட
அவருடைய அந்த அரைக்கண் விழிப்பு நிலைன்னு சொல்லுவாங்க, அவரோட அரைக்கண் விழிப்பு நிலையை நீங்கள் கவனிக்கும் போது தெரியும், அப்படியே ஒரு மாதிரி அந்த போதை நிலையிலேயே இருப்பார். அந்த போதை நிலையைத்தான் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது அப்படின்றாங்க. இது தூங்குனா அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. தவத்தில் இருக்கும்போது முத்திரை வைத்து பயிற்சி, பரம்பொருள் யோகம் பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த முத்திரை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கேன். பயிற்சி எப்படி பண்ணணும், அந்த நிலைக்கு போகும்போது அப்படியே ஒரு கான்சியஸ் ஸ்டேட்லேருந்து அப்படியே ஒரு நிலைக்கு கொண்டு போகும். அந்த அந்த ஸ்டேட்டில் எல்லாமே சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆனால் சரணாகதி நிலையில் இருந்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு யோக சித்தி என்பது வாய்த்து விடும். ஸோ அந்த நிலைக்கு போனாதான் யோக ரகசியங்களையும் பிரபஞ்ச ரகசியங்களும் ஒவ்வொன்றாக உணர முடியும். ஸோ அதனால் அந்த நிலையிலேயே இருந்து ஒன்றும் தவறு கிடையாது. ஆன்மீகம் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட நிலை. ஸோ உலக வாழ்க்கையிலேயே உங்கள் ஆன்மீக நிலையை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உலகம் வேற, இவ்வுலகம் வேற, அவ்வுலகம் வேற, அருளுலகம் வேற, பொருளுலகம் வேற. நீங்கள் எப்போ பார்த்தாலும் மயக்க நிலை வந்துருச்சு கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கூடாது. மயக்க நிலையோட உச்சகட்ட நிலையெல்லாம் இருக்குது. அந்த நிலைக்கெல்லாம் போகணும்னா ப்ராக்டிஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணணும். இதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிற ஒரே விஷயம், பயிற்சி 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 மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். அது உங்களை அடுத்தடுத்த கட்டம் தானாக அழைத்து செல்லும். எந்த வித பெனிஃபிட்ஸ் இல்லாமல் பயிற்சி செய்யுங்கள். உச்சகட்ட நிலைக்கு தானாகவே அது அழைத்து செல்லும். நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவளை நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.